சில பேர்த்துக்கு வந்து குட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், சில பேர்த்துக்கு நீங்க ரெண்டுமே கூட நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஆப் மூலமா. இந்த ஆப் நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்கும், ஏன்னா இதுல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மி ரேட்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அது வேற எந்த ஆப்பும் இல்லைங்க, மீஷோ ஆப் தான். மீஷோ ஆப் பத்தி தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருந்தேன். நான் வந்து மீஷோ ஆப் வந்து லாக்டவுன்ல இருந்தே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே வந்து லாக்டவுன்ல தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் வந்து மீஷோங்கிற ஆப் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்தது. நான் அப்போலேருந்தே வந்து மீஷோ ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் ஆர்டர் பண்ணது வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. எனக்கும் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, பட் அது வந்து என்னோடய மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேன், அவங்க மிஸ்டேக் கிடையாது. நான் என்னோடய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, குட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது போக வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், பட் அது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணல. நான் ரீசெண்டாக வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸ் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ரொம்பவே வர்த்தா இருக்கும். நான் வந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். நான் ரீசெண்டா வந்து ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஃபுல்லா குர்த்திஸ் ஃபுல்லா வெஸ்டர்ன் அப்படின்னு ஆர்டர் பண்ணல, நான் மிக்சடா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு வெஸ்டர்ன் டாப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து கஃப்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா வந்து கஃப்தான்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது, கஃப்தான் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. அதனால சரி மீஷோவில் வந்து கஃப்தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய நிறைய நல்ல நல்ல கஃப்தான்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நான் அதுதான் வந்து அதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு ஆர்டர் பண்ணேன், பட் ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைச்சிது. இன்னொரு ப்ராடக்ட் வந்து அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் அதோட வீடியோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். வந்து இப்போ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஃப்தான் தான் காட்டுறேன். நான் வந்து இந்த கஃப்தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு நிஜமாவே இந்த கஃப்தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை நான் இப்படி காட்டும் போது எல்லாருக்குமே வந்து என்ன பெட்ஷீட்டா அப்படின்னு தான் இருக்கும், பட் ஆனால் வந்து அது போடும் போது தான் நமக்கு வந்து ஆக்சுவல் கஃப்தானோட லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான், காட்டன் மெட்டீரியல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் வந்து நெக் கிட்ட ஒரு நாட் கொடுத்துருக்காங்க, அது கூட வந்து இங்கே அந்த குஞ்சலம் மாதிரி வந்து இங்கே கொஞ்சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் இங்கே நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அது நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப கிராண்டாகவும் இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிசைன் மாதிரி இருக்கும். இங்கே நம்ம போட்டதுக்கு அப்புறம் போட்ட லுக் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிசைன் மாதிரி இருக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சென்னை கிளைமேட்டுக்கெலாம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது காட்டன் மெட்டீரியல், அது கூட வந்து நம்ம போடும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு ஹாட்டாக இருக்கிற பிளேசஸ்லலாம் வந்து கண்டிப்பாக வந்து இது சம்மர் கோ அவுட்ஃபிட் தான். ஸோ இந்த அவுட்ஃபிட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கஃப்தான் வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கஃப்தானில் வந்து நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது.
உங்களுக்கு நீங்க தேவைப்பட்டா என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க அது மாதிரி அது பேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் ப்ளூ வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து நான் என்னோட பையனுக்கு ஒரு ட்ரெஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில். என் பையனுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மீஷோவில் வந்து என் பையனுக்கு ஆர்டர் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவனுக்கு வந்து இந்த ஸ்பைடர்மேன் சூட்டு பேட்மேன் சூட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் இந்த ரைம்ஸ் எல்லாம் வந்து அது சம்மந்தமாகவே பார்ப்பானா அதனால அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான் எனக்கு அதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அதனால நானும் சரி அப்படின்ட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் அந்த சூட்லாம் எவ்வளோ என்ன ரேஞ்ச் வருது அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அதனால நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம 1000-1500 ருபீஸ்க்கெலாம் இந்த ட்ரெஸ் போட்டு வாங்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க நம்ம இப்போ வாங்கி ஒரு 2-3 months கழித்து உடனே வளர்ந்துருவாங்க. அதுவும் வந்து அகெயின் வந்து சைஸ் வந்து சின்னதாக போயிடும். அதனால வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால வந்து அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பைடர்மேன் சூட்லாம் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த மாதிரி இதுக்கெலாம் போடவே முடியாது. வீட்டில் எப்பயாவது போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஃபேன்சி காம்படிஷன் அந்த மாதிரி, இல்லை ஸ்கூல் ஏதாவது வந்து ஃபேன்சி ஷோ நடக்குது அந்த மாதிரி அக்கேஷனலாக தான் அது போட முடியும். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது வந்து வேஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது 300 ருபீஸ்க்கு தான் நான் அது வாங்கினேன். 300 ருபீஸ்க்கு வந்து அவங்க ஒரு பேண்ட் அண்ட் டாப் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே வந்து பிரிண்டட் தான். இவன் இது வாங்கினதுலேருந்து அடிக்கடி எடுத்து போட்டுப்பான். இதை டெய்லி மார்னிங் வந்துட்டு குளிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இது ஸ்பைடர்மேன் சூட் போட்டுக்கிட்டோமாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை தான் போட்டுப்பான். இது வந்து பேண்ட் வந்து பிரிண்டட் டிசைன் கொடுத்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நைலான் மெட்டீரியல். ஸோ நைலான் மெட்டீரியலில் பேண்ட் அண்ட் டாப்பு ஃபுல் ஸ்லீவ் டாப்பு நடுவில் அதே மாதிரி வந்து ஸ்பைடர்மேன் பிரிண்டட் போட்டிங் இருக்கு. அது கூட வந்து அவங்க க்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் மாஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாஸ்க்கும் இருந்தது அப்புறம் வந்து ரெண்டு கிளவுஸும் இருந்தது. ஸோ இது நிஜமாவே வர்த்து தான். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்பவே வர்த்து. கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுவும் பாய் கிட்டாலாம் இருந்ததுனா கண்டிப்பாக இதுக்கு ஆசைப்படுவாங்க இந்த சூட் வேணும் அந்த சூட் வேணும் அப்படின்ட்டு. மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து நம்மளால ஷேர் பண்ண முடியாது. அதோட ப்ராடக்டோட லிங்க் ஷேர் பண்ண முடியாது. அவங்க வந்து ப்ராடக்ட் கோட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் கோட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் என்னது அப்புறம் இதோட மெட்டீரியல் என்ன அப்புறம் நான் என்ன சைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோக்கு கீழே வந்து நான் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு வெஸ்டர்ன் டாப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து நான் ஒரு வெஸ்டர்ன் டாப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில். இப்போ நான் போட்டுக்கிட்டே வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டாப் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவிலிருந்து. எனக்கு இந்த டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட கலரும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் இதோட இது வந்து சில பேர்த்துக்குலாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக போடணும் போடுறதுக்கு வந்து விரும்ப மாட்டீங்க. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படிலாம் இங்கே யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு நிஜமாகவே இந்த டாப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அவ்வளோ ஷார்ட் கிடையாது. மீடியம் ஷார்ட்டில் தான் இந்த வெஸ்டர்ன் இந்த டாப் இருக்கு. அது கூட வந்து இது ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த சென்டரில். அது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவும் வந்து ரேயான் மெட்டீரியல் தான். நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரேயான் மெட்டீரியல் தான். ஸோ அது ரேயான் மெட்டீரியல் வந்து ஆக்சுவலி ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கு. சம்மருக்கெலாம் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கு அந்த மெட்டீரியல். இது வந்து இந்த ஃப்ளாட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அது கூட இங்கே வந்து நெக்கில் வந்து நாட் கொடுத்துருக்காங்க. இங்கே நெக்லேயும் இந்த மாதிரி நாட் கொடுத்து அது கீழே வந்து ஒரு இங்கே குஞ்சுனா மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அது கூட இங்கே ரெண்டு ஹேண்ட்லேயும் வந்து நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த அது ரொம்ப நல்லா இருந்தது. டாப்ஸை வந்து நீங்கள் ஒயிட் ஜீன் பேண்ட் இல்லை ஒயிட் பூட் கிட் பேண்ட் சொல்லி நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க ஜீனுமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். ஆல்மோஸ்ட் 9 months இருக்கும். நான் லாஸ்ட் இயர் ஜூலையில் வாங்கினது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஈவன் ஆஃப்டர் வாஷ் கூட இந்த ஆக்சுவலி இதோட நான் நிறைய தடவை போட்டிருப்பேன். நிறைய டைம் வாஷ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு. இதை வந்து நான் வாஷிங் மிஷினில் கூட போட்டிருக்கேன். போட்டுமே வந்து ஃபேட் ஆகலை. அது ஆக்சுவலி ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டு ஃபேட் ஆகிடும் இல்லைனா வந்து அது கிழிஞ்சிடும் ஏதோ ஒன்று ஆகிடும் அது. ஆனால் வந்து இது வந்து அப்படி ஆகவே இல்லை. அதனால நிஜமா இந்த பேண்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஜெக்கின் பிளாக் ஜெக்கின்.
இதோட பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் சைஸ் ப்ராடக்ட் கோட்லாம் வந்து நான் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனும் நான் ஷேர் பண்ணுறேன், தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஐஸ்கிரீம் மோல்டு வந்து என்கிட்ட இப்போ கரண்ட் இப்போ என் கையில் அது இல்லை, பட் அதோட வீடியோ வந்து நான் இதில் பிளேஸ் பண்ணுறேன். அது என் ஊரில் இருக்கு, நான் இப்போ வேறு ஊரில் இருக்கிறதுனால என்னால் அது எடுத்துகிட்டு வர முடியல. நான் வந்து அதோட வீடியோ வந்து நான் இங்கே சைடில் வந்து நான் போடுறேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. அதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அது நல்லா இருந்தது. இது வந்து செகண்ட் டைம் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் அதில் ஆர்டர் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஐஸ்கிரீம் மோல்டு, அதில் வந்து செட் ஆஃப் சிக்ஸ் இருந்தது, அதில் சிக்ஸ் ஐஸ்கிரீம் மோல்டு கொடுத்துருந்தாங்க. அது வந்து கம்மி ப்ரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தது, பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பட் இப்போ வந்து நம்ம சம்மர்லலாம் வந்து ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடணும், குச்சி ஐஸ்கிரீம்லாம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பிளாஸ்டிக் கப்ஸு இல்லை டம்ளர் அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் யார்கிட்டலாம் இந்த ஐஸ்கிரீம் மோல்டு இல்லையோ அவங்கெல்லாம் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால வந்து சரி நம்ம இதை ஆர்டர் பண்ணிடலாமே, என்னோட பசங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும், என்னோட அண்ணியோட பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. அதனால வந்து சரி இதை ஒன்று ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அதை ஆர்டர் பண்ணினது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் இங்கே போடுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் செட் குர்த்தி தான் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து பிளெயின் கலர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிளெயின் கலர் தான், ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட வந்து ஒரு பிளெயின் கலரில் ஃபுல் செட் குர்த்தி வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால வந்து அது ரொம்ப நாள ஆசையாக இருந்தது அந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு. அதுவும் எனக்கு இந்த எல்லோ கலரில் இந்த பிளெயின் செட் குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது கரெக்டாக வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் அண்ட் இந்த மாதிரி கலரில் அமைஞ்ச உடனே எனக்கு அது ரொம்ப மனசே இல்லை. அதனால வந்து நான் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் அதை டக்குன்னு. வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் செட்டாக இருக்கும், டாப் இருக்குது, பேண்ட் ப்ளஸ் ஷால், இது மூணுமே செட்டாக தான் வாங்கியிருந்தது. இதில் வந்து டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரிண்டடு, இங்கே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து ரேயான் மெட்டீரியல் தான். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து டாப்பு ப்ளஸ் இதுவும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான், இதுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பலாசோ பேண்ட்டு. இப்போ பலாசோ பேண்ட்டுலாம் வந்து நிஜமா அதுவுமே நல்ல ஃப்ரீயாக இருக்கும், எப்படி கஃப்தான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே தான் பலாசோ பேண்ட்டு. பலாசோ பேண்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கஃப்தான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி பலாசோ பேண்ட்டும் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்கும். இந்த பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்டில் வந்து கீழே வந்து எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக அப்படியே பிரிண்டட் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. அது கூட ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நெட் ஷாலு. அண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இங்கே ஃபுல்லாக வந்து ஒர்க்ஸ் கொடுத்து இங்கே ஃபுல்லாக இங்கே இந்த மாதிரி சங்கி ஒர்க் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து இந்த குஞ்சலும் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் தான். நம்மளோட வந்து அந்த கீழே கால் வரைக்கும் வருமானு கேட்டிங்கன்னா அது வராது. பட் ஆனால் வந்து க்ளோஸ் டு நீ லெவல் வரைக்கும் இந்த ஷால் வரும். எனக்கு நிஜமாவே இந்த ஷால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ஷால் அண்ட் இந்த செட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த ஷாலில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்னர் ரெண்டு கார்னர்லேயும் வந்து லேஸ்ட் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில். எனக்கு இந்த ஷால் வந்து ரொம்ப ஆக்சுவலி பிடிச்சி போச்சு. இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் இது. இப்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கஃப்தான் செட் தான் வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட் வந்துருச்சு. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் அந்த டைமில் ட்ராவலில் இருந்ததுனால நான் அந்த பார்சல் ஓப்பனே பண்ணல. ஸோ நான் ஓப்பன் பண்ணினது வந்து ஒன் வீக் மேலே தான் நான் ஓப்பன் பண்ணி அதில் என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். பட் ப்ராடக்டில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வேஸ்ட் கிளாத்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தான் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை ரொம்ப லேட்டாக பார்த்ததுனால அவங்க வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ரீஃபண்டும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உடனே ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் லேட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் தான் வரும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக வரல இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே 24 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அவங்க ரீஃபண்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க.
ஸோ அவ்வளோதாங்க. நான் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மீஷோ ஆப்ல இருந்து. இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணினேன், இன்னைக்கு மார்னிங் கூட நான் மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணினேன். 99 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு, அண்ட் 199 சேல், 299 சேல் அப்படின்ட்டு நிறைய போட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க, ஏன்னா நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்ல கம்மி ப்ரைஸ்ல நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க, ஏன்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு சூப்பரான டிஸ்கவுண்டா இருந்தது. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும், வேற மாதிரி ஏதாவது ஹால் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video. Thank you.